5000mAh பேட்டரி 18W ஃபாஸ்ட் சார்ஜர் ஸ்னாப் டிராகன் 439 6-inch டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு அட்டகாசமான பயங்கரமான ஸ்பெக்ஸோட சுவாமி வந்து ஒரு புது ஸ்மார்ட் போன் இன்னைக்கு இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் போன் பத்தி ஃபுல்லா டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரெட்மி வந்து அவங்க பட்ஜெட் போர்ட்ஃபோலியோல ஒரு புது ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ரியல்மி ஒரு ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணிச்சு அப்படின்னா அதுக்கு பதிலடியா வந்து ரெட்மி லான்ச் பண்றதும், ரெட்மி லான்ச் பண்ணோடனே அதுக்கு பதிலடியா ரியல்மி லான்ச் பண்றதும் பழக்கமாவே போயிடுச்சு. இப்போ இன்னைக்கு லான்ச் பண்ண போன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ரெட்மி 8A. ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவும் பேசுற மாதிரி டிசைன் அண்ட் டிஸ்பிளே எடுத்துட்டோம் அப்படின்னா, டிசைன் வந்து யூஸ்வலா கொடுக்கற மாதிரி ஒரு பாலிகார்பனேட் பேக் மட்டும் இல்லாம பின்னாடி வந்து ஒரு கிரிப் டைப்ல கொடுத்துருக்காங்க. மோட்டோ G3 நீங்க பாத்தீங்க அப்படின்னா பின்னாடி வந்து ஒரு ரப்பர் கிரிப் மாதிரி வந்து ஒரு டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி டிசைன் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து ஆரா வேவ் கிரிப் அப்படின்னு சொல்றாங்க இந்த டிசைனை. இது பார்க்கறதுக்கும் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும், ப்ளேஸ் யூஸ் பண்ணாமலே நீங்க கையில பிடிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் சாலிடா இருக்கும், நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். டிசைன் வைஸ் வந்து கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் சைடில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் டாப் நாச் கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஸ்பிளே சைஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா 6.2 inch கொண்ட IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த சீரீஸ் ஸ்மார்ட் ஃபோனில் வந்து எப்போவுமே வந்து காம்பேக்டாக இருக்கும் ஃபோன் ரெட்மியில். பட் இப்போது ரெட்மி கூட வந்து காம்பேக்டாக அந்த ஃபார்ம் ஃபேக்டர் விட்டுட்டு இவங்களும் பெரிய ஸ்க்ரீன் சைஸ் நோக்கி போயிட்டு இருக்காங்க. யார் தான் வந்து நம்மளுக்கு காம்பேக்டான ஃபோன் கொடுக்க போடுறாங்கன்னு தெரியல, பார்ப்போம். அடுத்து நம்ம வந்து கேமரா எடுத்துட்டோம் அப்படின்னா பின்னாடி வந்து ஒரு சிங்கிள் ரியர் கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. சோனி IMX363 சென்சார் இதை யூஸ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து டீசெண்டாக இருக்கும். இவங்க லான்ச் ஈவெண்ட்டில் என்ன சொல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரியல்மி C2 அண்ட் M10 சாம்சங் M10 வந்து கம்பேர் பண்ணிவிட்டு எங்கள் ஃபோன் தான் வந்து கேமரா பெஸ்ட் கேமரா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளைம் பண்ணுறாங்க. இந்த ஃபோன் நம்ம கைக்கு வந்தவுடனே ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய டெஸ்ட் என்ன அப்படின்னா கேமரா டெஸ்ட் தான் பண்ணோம். ஏன்னா ரொம்ப அதிகமாக பேசியிருக்காங்க கேமரா பற்றி, நம்ம கண்டிப்பாக செக் பண்ணி பார்ப்போம். அண்ட் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா பார்த்தோம் அப்படின்னா யூஸ்வலாக 5 MP கொடுப்போம், அதுலேருந்து வந்து நாங்கள் இந்த வாட்டி அப்கிரேட் பண்ணியிருக்கோம்னு சொல்கிறாங்க. ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா பார்த்தோம் அப்படின்னா 8 MP வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பின்னாடி கேமராவில் போர்ட்ரேட் மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமராவில் கூட போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் எடுக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் எல்லாமே இவங்க சாஃப்ட்வேரில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். இந்த பட்ஜெட்டில் வந்து ஒரு போர்ட்ரேட் மோட் கொடுக்கறது நல்லவே நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் அடுத்து இவங்க என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஸ்னாப் ட்ராகனில் 439 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது பயங்கரமான ப்ராசஸர், இந்த பட்ஜெட்டில் கிடைக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். 7A வந்து இதே ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாவே இருந்தது, அதே பெர்ஃபார்மன்ஸ் நம்ம இதில் எதிர்பார்க்கலாம். அண்ட் இந்த ப்ராசஸரோட ஹைலைட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா டுவல் வோல்டேஜ்க்கான சப்போர்ட் இருக்கு. நீங்கள் வந்து 2 Jio SIM இதில் யூஸ் பண்ணிக்கலாம், அது ஒரு நல்ல ஃபீச்சர். அண்ட் இந்த ஃபோனில் முக்கியமானது அதையும் கடைசியாக சொல்கிறேன் அப்படின்னா முக்கியமானது இல்லை, அதான் கடைசியாக சொல்கிறேன். இந்த ஃபோனில் பார்த்தோம் அப்படின்னா பேட்டரி வந்து 5000mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் வந்து 5000mAh பேட்டரி நம்ம பார்க்கவே முடியாது, இவங்க கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். பட்ஜெட் ஃபோனில் 5000mAh பேட்டரி, அது மட்டும் இல்லாமல் 18W ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி கிளைம் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க பாக்ஸில் பண்டில் பண்ணுறது நார்மல் சார்ஜர் தான் பண்டில் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து வெளியில் ஒரு 18W ஃபாஸ்ட் சார்ஜர் இல்லை, ஷாமியோட ஃபாஸ்ட் சார்ஜரே வந்து ஒரு 500 கிடைக்கும் அவங்க வெப்சைட்டில். அந்த சார்ஜரே நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா கூட ஃபோனை வந்து ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இது ஒரு ரொம்பவே நல்ல விஷயம். இந்த பட்ஜெட்டில் யாருமே வந்து ஃபாஸ்ட்டாக சப்போர்ட் கொடுக்கறதே இல்லை, இவங்க கொடுக்குறாங்க, அது ரொம்ப பெரிய விஷயம். இன்னொரு ஸ்பெஷல் ஃபீச்சர் வந்து இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா டிஸ்பிளேக்கு வந்து கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் நம்ம பார்க்க முடியாதது அது கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் அப்படின்றது. இவங்க வந்து கொரில்லா கிளாஸ் 3+ இந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் ஷெட்டாக 5 யூஸ் பண்ணியிருக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். ப்ரொடெக்ஷன் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இவங்க அது மட்டும் கொரில்லா கிளாஸ் மட்டும் கொடுக்காம ஸ்ப்ளாஷ் ரெசிஸ்டண்ட்டுக்கான P2i கோட்டிங் கொடுத்துருக்காங்க. உங்கள் ஃபோன் வந்து தண்ணியில் போடக்கூடாது, தண்ணி வந்து மேலே பட்டது இல்லை மலையில் போகும்போது லைட்டாக தண்ணி ஏதாவது பட்டது அப்படின்னா கூட எந்த ஆக்சிடென்ட்டுமே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி கிளைம் பண்ணுறாங்க. இது ஒரு நல்ல விஷயம். P2i கோட்டிங் வந்து சுவாமி அவங்க பட்ஜெட் ஃபோன் எல்லாருக்குமே வந்து அந்த கோட்டிங் கொடுத்துட்ருக்காங்க. இது ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அடுத்து இந்த ஃபோனோட விலை நான் இன்னும் சொல்லலை. இந்த ஃபோன் 2 variant லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாதிரி ஸ்டார்டிங் வந்து அந்த 2GB ரேமு 32GB ஸ்டோரேஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 6500 லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் 3GB ரேம் 32GB ஸ்டோரேஜ் வந்து 7000 லான்ச் பண்ணியிருக்காங்க. விலை கொஞ்சம் அதிகமாக தான் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பட் நம்ம ஓவரால் ஸ்பெக்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணும்போது இந்த விலைக்கு வந்து இது ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோனாக தான் இருக்குது.
அண்ட் உங்ககிட்ட முக்கியமா சொல்லல என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த போன்ல பிங்கர் பிரிண்ட் சென்சார் கிடையாது. இவங்க வந்து பிசிக்கலா பிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுக்கல, ஃபேஸ் அன்லாக் கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் அன்லாக் வச்சுதான் வந்து நீங்க போன் அன்லாக் பண்ணணும், அந்த ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கு. பிசிக்கல் பிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இல்லை, அதை வந்து நீங்க கண்டிப்பா தெரிஞ்சிடணும். அண்ட் இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு 6,500-7,000 நம்ம கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பா வாங்கலாம். ரியல்மி C2 கம்பேர் பண்ணால் இது வந்து எல்லாமே கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்காங்க. அண்ட் கேமரா வந்து டுவல் கேமரா ரியல்மி C2 நம்ம பார்க்கலாம், இது சிங்கிள் கேமரா தான். பட் சிங்கிள் கேமராக்கே வந்து போர்ட்ரேட் மோட் ஆப்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க, அது ஒரு நல்ல விஷயம். இந்த ஃபோன் ஒரு வாட்டி ஓவர் லுக் பண்ணலாம். ஷாமி வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். டிசைன் வந்து ஒரு புது டிசைன் கொடுத்துருக்காங்க, பெரிய டிசைன் சேஞ்சஸ்ஸு. அண்ட் பேட்டரி எடுத்துருக்கோம் அப்படின்னா பேட்டரிக்கு ஒரு நல்ல அப்கிரேட் கொடுத்துருக்காங்க, அது ஃபாஸ்டர் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் சார்ஜிங் போர்ட் பார்த்தோம் அப்படின்னா யூஸ்வலாக எல்லாருமே கொடுக்கறது வந்து மைக்ரோ யூஎஸ்பி தான் கொடுப்பாங்க, பட் இதில் வந்து டைப் சி கொடுத்துருக்காங்க, அது ஒரு நல்ல விஷயம். அண்ட் ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது இந்த ஃபோனில், எஃப்எம் ரேடியோக்கான ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓவராலாக கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா ஒரு 7,000 வந்து இது ஒரு பெஸ்ட் ஃபோனாக இருக்குது. நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதோட பெஸ்ட் பை லிங்க் வந்து நான் கீழே தரேன். இந்த ஃபோன் வந்து ஃபர்ஸ்ட் சேல் வந்து 29th 12:00 வந்து ஸ்டார்ட் ஆகுது. யூஸ்வலாக எப்போவுமே இருக்கிற மாதிரி ஃபாஸ்ட் சேல் தான், இப்போ செக் பண்ணி பாருங்க கிடைக்கும், கிடைக்கல அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து ஆஃப்லைன் ஸ்டோர்லாம் வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. பார்ப்போம், நானும் ட்ரை பண்றேன் இந்த போனை, கிடைச்சிச்சுன்னா சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம், பை.